தாய்மை பேர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ ஒன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம பேபி எப்படி கேர் எடுக்கிறது, நம்மளோட பிரஸ்ட் ஃபீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட பிரஸ்ட் மில்க்ல தான் வந்துட்டு எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கு. அதன் மூலமாக தான் பேபியை வந்துட்டு முதல் 6 மாதமாக வந்துட்டு நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். அந்த பிரஸ்ட் மில்க் வந்துட்டு கம்மியானால் நம்மளுக்கு பேபிக்கு பால் கொடுக்க முடியாது. ஸோ என்னென்ன ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம பிரஸ்ட் மில்க் வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கான ஃபியூ டிப்ஸ் வந்து இதோ. நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட்யூ பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பலாம். பிரஸ்ட் மில்க் தான் எப்பயுமே வந்துட்டு குழந்தைக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த பிரஸ்ட் மில்க் வந்துட்டு டெலிவரி ஆன 1 அல்லது 2 மணி நேரத்துலேயே நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நார்மல் டெலிவரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக ஒரு 1/2 hour ஃபீட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களோட டெலிவரி வந்து சிசேரியனாக இருந்துச்சுன்னா உங்களோட அட்டண்டர்ஸோட உதவியோட குழந்தை வந்து பிடிச்சிக்க சொல்லி நீங்கள் வித்தின் 2 hours நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா தாய்ப்பாலுக்கு ஈடியனை வேறு எதுவுமே இல்லை. அந்த பிரஸ்ட் மில்க்கை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபியூ ஃபுட்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜிஞ்சர் அண்டு கார்லிக். பூண்டும் இஞ்சியும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களோட ஃபுட்டில் எடுத்துக்க வேண்டியது. இதை பாலில் கலந்து எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் டெய்லி வைக்கிற குழம்போடையோ இல்லை பொரியலோடையோ இதை வந்து நிறைய வந்து எடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தியை வந்து ஜாஸ்தி பண்ணுது, இன்வர் பாடி அண்ட் மில்க் செக்ரீஷனையும் ஜாஸ்தி பண்ணுது. ஸோ அந்த மில்க் மூலமாக குழந்தைக்கு போகும்போது குழந்தையோட எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியாக இருக்குது. செகண்ட் வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். காய்கறிகள் வந்து எல்லா காய்கறிகளுமே நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்துட்டு கேரட் அண்ட் ட்ரம்ஸ்டிக் இதெல்லாம் எடுத்துக்கிறது இன்னுமே நல்லது. அதுவும் இல்லாமல் கேரட் வந்துட்டு பாலோட வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்து முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை வந்துட்டு நீங்கள் பொரியலாக எடுத்துக்கலாம், இல்லை சூப்பாக எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை இல்லை முருங்கைக்காய் இது எல்லாமே வந்துட்டு உங்களோட அயன் கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ டெலிவரி ஆனதுக்கப்புறம் உங்களோட ரத்த அளவும் கம்மியாக இருக்கும். ஸோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ட்ரம்ஸ்டிக் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ உங்கள் பால் மூலமாக குழந்தைக்கே போகும்போது அவங்களோட அயனும் நார்மலாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேர்ட் வந்துட்டு கீரைகள். நிறைய பேர் கீரைகள் சாப்பிடக்கூடாது, குழந்தைக்கு வந்துட்டு வயிற்றால் போகும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, நீங்கள் எல்லா கீரைகளுமே எடுத்துக்கலாம். வாரத்தில் அட்லீஸ்ட் 2 தடவையாக கீரைகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கீரைகளில் வந்து வைட்டமின்ஸும் கால்சியமும் நிறையா இருக்குது. உங்களுக்கும் வந்துட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறையா மல்டி வைட்டமின்ஸ் வந்து தேவைப்படும். உங்கள் பால் மூலமாக குழந்தைக்கும் போகும்போது குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து கால்சியம் எதற்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா குழந்தையோட போன் அண்ட் டீத் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கீரைகள் எடுக்கிறதுனால கால்சியம் சத்து உங்களுக்கும் வரும். ஸோ தட் உங்களோட பேக் பெயின் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு பால் கொடுங்க. சிலர் வந்துட்டு குனிஞ்சிட்டு பால் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் வேண்டாங்க. நார்மலாக வந்துட்டு பேக் வந்து ரெஸ்ட்டை கொடுத்து நீங்கள் பால் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. பேக்கில் ஒரு பில்லோ மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப குனிஞ்சிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பேக் பெயின் அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது உங்களோட டயட்டில் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது ஃப்ரூட்ஸ். எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் ஒவ்வொரு வைட்டமின் இருக்குது, ஒவ்வொரு மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது. ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. உங்களுக்கும் சளி பிடிக்காது, குழந்தைக்கும் சளி பிடிக்காது. ஏன்னா ஃப்ரூட்ஸில் இருக்கிறது வைட்டமின்ஸ் தான் அண்ட் இட் வில் நாட் ஹார்ம் யுவர் பேபி. மெயினாக வந்து ஃப்ரூட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலான் நிறையா எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து மில்க் பூஸ்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன் பப்பாயா. அதை நீங்கள் சாலடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து வைட்டமின் பி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு டெலிவரி ஆன மொதல் 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்னால பைல்ஸ் மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே வந்துட்டு நீங்கள் ஃபுட்டு வந்துட்டு ரிச்சிங் டயட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நட்ஸ் அண்ட் டேட்ஸ். இது ரெண்டுமே இம்ப்ரூவ் த மில்க் ஃப்ளோயிங். பால் வந்துட்டு நல்லா சுரக்கிறதுக்கு நல்லாவே இந்த நட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். நட்ஸில் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம், லைக் வால்நட்ஸ், கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா, காஞ்ச திராட்சை இது எல்லாமே எடுத்துக்கோங்க. டெய்லி வந்துட்டு 2 தடவை இல்லை 3 தடவை வந்துட்டு நட்ஸ் சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்ஸில் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் தான் வந்துட்டு பாடி பில்டிங்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட உடம்புல மேஜர் பார்ட் வந்து ப்ரோட்டீன்ஸ் தான் இருக்குது.
ஏன்னா ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏல இருந்து நம்மளோட ஜெனெடிக் மெட்டீரியல் எல்லாமே புரோட்டீன்ஸ்னால தான் ஆனது. ஸோ புரோட்டீன்ஸ் உங்களுக்கும் முக்கியம், அதே மாதிரி உங்க மூலமா பால் மூலமா குழந்தைக்கும் புரோட்டீன்ஸ் போறது ரொம்ப முக்கியம். அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்கு இந்த நட்ஸ்ல. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல உருவாகிற அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுது. ஸோ நம்மளோட எனர்ஜி வந்து இன்னுமே பூஸ்ட் அப் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர். வாட்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறைய எடுக்கணும். குட் ஹைட்ரேஷன் ஃபார் யுவர் பாடி அண்ட் ஆல்சோ உங்கள் பாலை வந்துட்டு நல்லா சுரக்க வைக்கிறதுக்கு வாட்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டெய்லி வந்துட்டு ஒரு 3 to 4 liters ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர்னா தண்ணி மட்டும் இல்லை, ஜூஸு, இளநீர், பால், மோர் அந்த மாதிரி நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா மெயினாக பால் கருவாடு இருக்குது, நெத்திலி மீனுன்னு சொல்லுவோம் அது இருக்குது, அண்ட் சால்மன் ஃபிஷன் இருக்குது. இது மூணுமே வந்துட்டு பாலோட உற்பத்தியை வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணும். அண்ட் கருவாடு சாப்பிட்டீங்கனாலும் பால் ரொம்ப சுரக்க ஆரம்பிக்கும். அடுத்து நீங்களும் வந்துட்டு பால் நிறைய எடுத்துக்கணும். ஜூசஸில் கலந்து பால் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அந்த ப்ரோட்டீன் பவுடரோ இல்லை பால் வந்து நல்லா சுரக்கிறதுக்காக ஒரு சில பவுடர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் கலந்தும் நீங்கள் பால் எடுத்துக்கலாம். மினிமம் ஒரு 2 அல்லது 3 தடவையாவது பால் எடுத்துக்கோங்க. அடுத்து சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரிக் சீட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் வந்துட்டு பால் நிறையா சுரக்கிற அந்த கெப்பாசிட்டி அந்த சீட்ஸ்க்கு இருக்குது. அதை வந்து நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சு அதை காலையில் வந்து எடுத்து அந்த தண்ணியை வந்துட்டு டீயோட கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பால் நிறைய சுரக்கும். இந்த ஃபெனுக்ரிக் சீட்ஸில் வந்துட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது, வைட்டமின் பி இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது. ஸோ உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் சத்தானது ஒரு உணவாக இருக்கும். ஸோ நான் இங்கே 10 foods வந்துட்டு என்னென்ன பால் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மேலும் எங்களோட மற்ற வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர் ஆஃப் யுவர் பேபி. தேங்க்யூ.